அறுவை தமிழர்களே அன்பான வணக்கம் ஆண்டாள் பெருமாட்டியினுடைய திருப்பாவை இருக்கிறதே அது அந்த திவ்யமான பாவை நமக்கு வழங்கிய பாவை தமிழ் ஆனால் அது ஏதோ மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் என்று தொடங்கிய காரணத்தினாலேயே அது மார்கழி மாதத்தில் மட்டுமே பாட வேண்டியது பாராயணம் செய்ய வேண்டியது என்ற ஒரு எண்ணம் ஆன்மீக உலகத்தில் பரவிவிட்டது திருப்பாவை என்பதும் மணிவாசக பெருமான் வழங்கிய திருவம்பாவை என்பதும் வாழ்நாள் முழுவதும் நமக்குள்ளே அந்த பக்தி பாவத்தை ஏற்படுத்துவதற்காக பெரியவர்கள் வழங்கியது குறைந்தபட்சம் மார்கழி மாதத்திலாவது இருக்க வேண்டுமே என்பதற்காக அது மார்கழி என்று தொடங்குவதற்காக அந்த மாதத்திற்கு என்று அதை பாராயணம் செய்வதற்கு வைத்திருக்கிறார்கள் முப்பது பாடல்கள் ஆனால் அது தினந்தோறும் ஓதி உணர வேண்டிய ஒன்று குறையொன்றும் இல்லாத கோவிந்தாஸ் அறியாத பிள்ளைகளோ சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே என்று ஒரு அழகான பாடல் அதிலே இருக்கும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அவன் குறையொன்றும் இல்லாதவன் ஆனால் அப்பா நாங்கள் ஆயர்வாடி மக்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் சிறு பிள்ளைகள் சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே என்று சொல்லுகிற ஆண்டாள் அன்பினால் என்று ஒரு வார்த்தையை சேர்க்கிறாள் அன்பினால் சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே சீறி அருளாதே என்ற வார்த்தையே ஒரு அழகான பிரயோகம் அல்லவா நன்றருளி செய்திலீர்னு அப்பூதியடிகள் சொல்வது மாதிரி சீரி அருள்வது பகவான் கிருஷ்ணன் சீரினால் கூட அதிரும் அருள்தான் அவனுடைய நோக்கமாக இருக்குமாம் சீரி அருளாதே நாராயணா ஸ்ரீராம ராமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம இது எல்லாம் பெரிய பெயர்கள் நாங்கள் உன் பேரில் இருக்கிற அன்பின் காரணமாக சிறு பெயர்கள் இட்டு அழைத்தாலும் அதற்காக மரியாதை குறைவாக நீ எடுத்துக்கொள்ளாதே என்று ஆண்டாள் சொல்லுகிறாள் ஒரு பெரிய ராஜா அவருக்கு ரொம்ப செல்லமாக ஒரு குழந்த குழந்தைன்னா அது அவர் குழந்த இல்லை பொதுவாக அவர் குழந்தையாக இருந்தால் அது ரொம்ப செல்லமாக இருக்காது அது பேரன் வீட்டில் தாத்தாவும் பேரனும் தான் ரொம்ப நெருக்கமாகவே இருப்பாங்க பல வீடுகளில் நீங்கள் பார்த்துருக்கலாம் தாத்தாவும் பிள்ளை அப்பாவும் பிள்ளையும் இருக்கிறத விட அந்த பிள்ளையோட வந்து தாத்தாவும் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க ஏன்னா ரெண்டு பேருக்குமே ஒரு பொதுவான எதிரி நடுவில் இருக்கிறார்ல அதனால் இந்த தாத்தாவும் பேரனும் தான் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க அரச குடும்பங்கள்லையும் அப்படிதானே அவரும் மனுஷன் தானே அவர் அந்த அரசர் வருகிற பொழுது செல்லுகிற பொழுது எல்லாம் கட்டியம் கூறுவதற்கு என்றே ஒருவர் இருப்பார் அந்த காலத்தில் இவர் வருகிற பொழுது முன்கூட்டியே ஒருவர் சொல்லி கொண்டு போவார் ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜகுலத்திலக ராஜசிம்மன் பரா பராக்குன்னு சொல்கிற மாதிரி திரைப்படங்கள்லாம் கூட இங்கே பார்த்துருக்கலாம் அவருடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி கொண்டு போவார்கள் அந்த கூட்டி பையன் அவரை ராஜு தாத்தா ராஜு தாத்தான் தான் கூப்பிடுவான் யார் பேரன் பேரசர் அவர் பேரன் அவரை ராஜு தாத்தான்னு கூப்பிடுவான் என்னன்னா அவர் பேர் ராஜசிம்மன்னு பேர் ராஜசிம்ம பேரரசனாகவே இருந்தாலும் கூட அவன் வாயில் அதெல்லாம் நுழையாது அது குட்டி பப்பு அது ராஜு தாத்தான்னு தான் கூப்பிடும் அவன் ஒரு நாள் அங்கேருந்து வந்து ராஜாதி ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜகுலத்தில ராஜசிம்மன் அவர்களே எனக்கு ஒரு யானை பொம்மை வேண்டும் அப்படின்னு கேட்டான் அவர் முகம் அப்படியே போச்சு வாடி போச்சு அவர் சொன்னார் என்னடா மற்றவங்களாம் என்னை கூப்பிடுவாங்க அப்படி வெளியாட்கள் யார் யாரோ அப்படி சொல்லுவாங்க நீ போய் என்ன அப்படி சொல்லலாமா நீ என்னை வழக்கமாக கூப்பிடுவே ராஜு தாத்தான்னு அது மாதிரி என்னை கண்ணா உனக்கு யானை பொம்மை என்ன யானையே அஞ்சு வாங்கி தரேன் அப்படின்னார் அப்ப அன்பின் காரணமாக அந்த பிள்ளை சொல்லுவது மரியாதை குறைவாக இருந்தாலும் கூட அதை மரியாதை குறைவாக அன்பு உள்ளம் எடுத்து அன்பின் வெளிப்பாடாகத்தானே அது எடுத்து கொள்ளும் அதே போலத்தான் பகவான் கிருஷ்ணா உன்னை நாராயணா என்றும் கோவிந்தா என்றும் கிருஷ்ணா என்றும் மாதவா மதுசூதனா என்றெல்லாம் அவர்கள் அழைப்பார்கள் ஆனால் நாங்கள் படிப்பறிலாவில்லாதவர்கள் சிறு அறியா பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் கருஞ்சிருக்கன் என்று உன்னை தான் எங்களுக்கு வழக்கம் எனவே அது மாதிரி உன்னை சிறு பேரிட்டு அழைத்தாலும் கூட அது அன்பின் காரணமாகத்தான் வருகிறது என்பதை உணர்ந்து கொண்டு எங்கள் பேரில் நீ சீரி அருளாதே என்று முடிக்கிறாள் சீரி அருளாதே என்றால் என்ன பொருள் சேர்த்து அணைப்பாய் சேர்த்து அணைத்து அருள வேண்டும் என்று பொருள் இந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது பகைவர்களிடத்திலே அவன் தோற்று போகிறவன் என்று ஆண்டாள் ஓரிடத்தில் பாடுவார் அதற்கு நயமாக விளக்கம் சொல்லுவார்கள் பகைவர்களிடத்தில் அவன் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா என்றால் பகைவர்களை வெல்லுகிறவன் பகைவர்களை வெல்லுகிறவன் என்கிற காரணத்தினால் வேண்டியவரிடத்தில் தோற்று போகிறவன் என்று பொருள் என்று உடை விளக்கம் எழுதுகிறார்கள் அதை போல் சீரை அருளக்கூடாது என்றால் சேர்த்து கொண்டு அருள வேண்டும் என்றும் அதை புரிந்து கொள்ளலாம் அல்லவா அதுதான் சிறு பெயராக இருந்தாலும் ஆண்டாளுக்கு பெரும் பெயரை பெற்றுத்தந்தது மீண்டும் சந்திப்போம் வணக்கம்